நோயாளிகளை விசாரித்தல். நோயாளிகளை விசாரிப்பது ஒரு மோமீனுடைய ஒரு கடமை என்பதை விட அதிகமாக சொல்ல போனால் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் இதற்கு கொடுக்கிறார். ஆச்சரியப்பட்டு போவோம், காலையிலே நோயாளி ஒருவரை விசாரிப்பதற்காக ஒரு மனிதர் போறார் என்றால் அவருக்காக மாலை வரையும் 70,000 மலக்குகள் மகுபிரத் தருகிறார்கள். யார் நோயாளியை விசாரிக்க செல்கிறாரோ காலையில் செல்பவர்களுக்காக வேண்டி 70,000 மலக்குகள் மாலை வரையும் அவருக்காக துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு என்று துவா செய்கிறார்கள். மாலையிலே சென்றால் மறுநாள் காலை வரை 70,000 மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள். ஹதீஸில் காண கிடைக்கிறது. அப்ப நோயாளிகளை விசாரித்தல் உயர்ந்த அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது விசாரிக்க வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானாரை விசாரிக்க வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நோயாளியை விசாரிப்பது மட்டுமல்ல, அவருக்கு நாம் என்ன துவா செய்ய வேண்டும் என்பதையும் நாயகம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன துவாவை நாயகம் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நோயாளியை காணும் பொழுது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை கண்ட பொழுது இந்த துவாவை ஓதினார்கள். அஸ்அலுல்லாஹு அலீம் ரப்பல் அர்ஷல் அலீம் அன் யஷ்ஃபியக், அஸ்அலுல்லாஹு அலீம் மாபெரும் இரட்சகனாகிய அல்லாஹ்விடம் கேட்கிறேன், ரப்பல் அர்ஷல் அலீம் மிகப்பெரிய சிம்மாசனத்தை தனக்குள் வச்சிருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், ஐ யஷ்ஃபிய அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகத்திற்கு செய்த துவா எவ்வளவு அற்புதமான துவா. பொதுவாகவே நம்முடைய துவா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய வல்லமையை முன்வைத்து துவா செய்ய வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்கு அப்படி கேட்கிறார்கள், அல்லாஹ்வை முன்வைத்து அவனுடைய அருஷை முன்வைத்து துவா செய்கிறார்கள். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த துவாவினால் அவருடைய நோயும் ஷிஃபாவாகிறது. இதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு இந்த துவாவை நீட்டமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி வருது, இந்த துவாவை தலைமாட்டிலிருந்து 7 முறை ஓதினால் அவருக்கு ஷிஃபா கிடைக்கும். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இந்த துவாவை அவர் நோயாளிக்கு பக்கத்தில் வந்து 7 முறை ஓதினால் அவர் விதி முடிக்கப்பட்டால் போகட்டும் மரணமாகிவார். ஒருவேளை விதி முடிக்கப்படவில்லை என்றிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஷிஃபா கிடைக்கும். சிலர்கள் அப்படியே நோயிலிருந்தே அதிகரித்து நாட்கள் எல்லாம் ஓடுகிறதே அந்த நிலைக்கெல்லாம் வராது. இந்த துவா ஓதிட்டார், இந்த துவா ஓதினால் நோயினால் படுக்க படுக்கையிலே அல்லாஹ் வைக்க மாட்டார். ஒரு கட்டத்தில் மௌத் இருந்தால் லேசாக வந்து விடலாம். அப்படி மௌத் இல்லாத பட்சத்தில் அவர் படாத பாடுபட்டு பலர்கள் நாட்கள் நீட்டமாக நோயிலே அவஸ்தைப்படுகிறார்கள் அல்லவா, அதுவெல்லாம் இந்த துவாவில் இருந்து விலகி விடுகிறது. அதையும் சொல்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த துவாவை நாம் மனனம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த துவாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு வரி துவா, அஸ்அலுல்லாஹு அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக், இந்த துவாவை அதிகமாக நாம் ஓதுவது நோயாளிகளை சந்தித்தார். 5வது